வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு இறைமயம் யூடியூப் சேனல். இந்த வீடியோவை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வருங்க. நான் போடுற பதிவு அனைத்துமே ஆன்மீகத்தை சார்ந்தது, அதனால் ஆன்மீகத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோவில் இருக்கிற தகவல் அனைத்துமே பயனுள்ள தகவலாக தாங்க இருக்கும், அதனால் இந்த தகவல்னால் யாராவது ஒரு வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுங்க, அதனால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு காலபைரவரை வழிபடும் போது நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் அனைத்துமே தீருங்க. அதாவது தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு நம்ம காலபைரவரை வழிபடும் போது நம்ம வாழ்க்கையில் இருக்கிற கடன் பிரச்சனை முற்றிலுமாக தீரும் அப்படிங்கிறது ஐதீகம்ங்க. இந்த காலகட்டத்தில் இன்னைக்கு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனையாக தாங்க இருக்கும். அதாவது ஒருத்தர் வேணும்னே கடன் வாங்குறது இல்லைங்க, நம்ம சூழ்நிலைக்கு ஏற்றார் போல நம்மகிட்ட இருக்கிறதில்ல திடீர் செலவு, அந்த மாதிரியான விஷயங்களுக்கு நம்ம கடன் வாங்குற சூழ்நிலை ஏற்படுதுங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம எப்படியாவது கடன் வாங்கிடுறோம் ஆனால் அதை திருப்பி கொடுக்கறதுக்கு நம்ம எவ்வளவுதான் முயற்சி செய்தாலுமே அது நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு வருத்தம் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்குங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் தான் இந்த பைரவர் வழிபாடுங்க. அதாவது கால பைரவரை நீங்கள் இந்த தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு வழிபடும் போது நிச்சயமாக உங்களுடைய கடன் பிரச்சனையிலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. அதாவது நீங்க காலபைரவரை இந்த தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு வழிபடும் போது உங்கள் கடன் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு நிச்சயமாக கிடைத்தே கிடைக்குங்க. நீங்கள் காலபைரவரை எப்படி வழிபடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு ராகுகால நேரத்தில் நீங்கள் காலபைரவரை வழிபடணுங்க. அதாவது உங்கள் கடன் பிரச்சனை தீர்றதுக்கு நீங்கள் ராகுகால வேளையில் நீங்கள் காலபைரவரை வழிபடுறது உங்கள் வாழ்க்கையில் கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு சக்தி உங்களுக்கு கிடைக்குங்க. அதாவது இந்த ராகு காலத்தில் நீங்கள் வழிபடும் போது உங்கள் கடன் பிரச்சனை தீர்றதுக்கு ஒரு வழி பிறக்குங்க. புதன்கிழமை ராகு காலம் எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 மணியிலிருந்து 1:30 மணி வரைக்கும் பகலில் இருக்குங்க. இந்த பகல் நேரத்தில் ராகு காலத்தில் நீங்கள் காலபைரவருக்கு எந்த தீபம் ஏற்றி வழிபடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிளகு தீபம் ஏற்றி வழிபடணுங்க. நீங்கள் எப்படி இந்த தீபத்தை ஏற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலபைரவருக்கு அஷ்டமி மிகவும் சிறப்பு நாளுங்க. அதுவும் தேய்பிறை அஷ்டமி உங்களுடைய கஷ்டங்களை தேய்கிறதுக்கான ஒரு சிறப்பான நாள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் இந்த தீபத்தை எப்படி ஏற்றணும்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு உங்களுக்கு தேவையான பொருட்கள் 8 மிளகு தேவைங்க. அதே மாதிரி சிவப்பு நிற துணி, அதாவது சதுர வடிவில் இருக்கிற சிவப்பு நிற துணி உங்களுக்கு தேவை. அதே மாதிரி ஒரு அகல் விளக்கு தேவை. நல்லெண்ணெய் பஞ்சு திரி தேவைங்க. அதுவும் சிவப்பு நிற பஞ்சு துணியாக இருந்தால் மிகவும் நல்லதுங்க. நீங்கள் அதனால தான் அந்த சிவப்பு துணியை எடுக்க சொல்கிறேன். நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, அந்த சிவப்பு நிற துணியில் இந்த 8 மிளகை நீங்கள் அதில் போட்டு மூட்டையாக, அதாவது முடிச்சு போல கட்டிக்கணுங்க. அதாவது நீங்கள் அந்த தீபத்தை, அந்த மிளகு மூட்டையை நீங்கள் திரியாக ஏற்றுறதுக்கு ஏற்றாற் போல் அதை முடிச்சு போட்டு அதை நீங்கள் அந்த தீபத்துக்கு திரியாக பயன்படுத்துகிற மாதிரி நீங்கள் அதை முடிச்சாக கட்டிக்கோங்க. ஒரு அகல் விளக்கை எடுத்துக்கிட்டு அந்த அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றணுங்க. அந்த நல்லெண்ணெய் ஊற்றி அந்த மிளகு மூட்டையை நீங்கள் அதில் போட்டு அது கட்டியிருக்கிற நம்ம அந்த முடிச்சு பகுதியை அதை திரியாக பயன்படுத்தி இந்த தீபத்தை நம்ம ஏற்றணுங்க. அதாவது சிவப்பு நிறம் அப்படிங்கிறது என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்களா, நம்மளுடைய கஷ்டங்களை தீர்க்குங்க. இந்த தீபத்தை நீங்கள் 12 மணியிலிருந்து 1:30 மணிக்கு இருக்கிற இந்த ராகுகால நேரத்தில் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற பைரவர் கோயில் திறந்துருந்துச்சுன்னா நீங்கள் அங்கே போய் ஏற்றலாங்க. அப்படி இல்லாட்டி சிவன் கோவிலில் உபதெய்வமாக நிறைய காலபைரவருடைய திருவுருவ படம் இருக்குங்க, திருவுருவ சிலை இருக்கும், நீங்கள் அங்கே இதை ஏற்றலாம். அப்படி எதுவுமே உங்களால் முடியலை, இந்த நேரத்தில் கோவில் திறக்கலை பண்ணலை அப்படிங்கிறவங்க என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த நாளைக்கு நீங்கள் உங்கள் வீட்டிலேயே இந்த தீபத்தை ஏற்றலாங்க. அதாவது சில காலபைரவர் கோவில்களில் தேய்பிறை அஷ்டமி என்று முழு நாளுமே காலபைரவர் கோவில் திறந்திருக்குங்க. நீங்கள் இந்த ராகு கால நேரத்தில் இந்த தீபத்தை ஏற்றது உங்களுடைய கடன் பிரச்சனையை முற்றிலுமாக தீர்க்குங்க. அப்படி உங்களால் கோவிலுக்கு போக முடியலை செய்யலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வீட்டில் காலபைரவருடைய திருவுருவ படம் இருந்துச்சுன்னா அதன் முன்னாடி இந்த தீபத்தை ஏற்றுங்க. அப்படி எதுவுமே இல்லைன்னா இந்த தீபத்தை ஏற்றிட்டு மனதார காலபைரவர் அந்த தீபத்தில் வீற்றிருக்கிறார் அப்படின்னு நினச்சி நீங்கள் இந்த தீபத்தை பார்த்துட்டு இந்த தீபத்தை ஏற்றிட்டு காலபைரவரை மனதார நினச்சிக்கிட்டு
நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றுங்க, உங்கள் வீட்டிலேயே ராகுகால நேரத்தில் ஏற்றுங்க, நிச்சயமாக உங்களுடைய கடன் பிரச்சனை தீருங்க. நீங்கள் கடவுளை மனதார வழிபட்டாலே போதுங்க, உங்களுடைய பிரச்சனைகளுக்கு எல்லாமே தீர்வு கிடைச்சிடும். அதுவும் இந்த தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு நீங்கள் காலபைரவரை மனதார வழிபட்டுட்டு இந்த ஒரு மிளகு மூட்டை தீபத்தை நீங்கள் ஏற்றும்போது உங்களுடைய கடன் பிரச்சனை தீரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. அதுவும் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய இந்த தேய்பிறை அஷ்டமி மிகவும் சிறப்புங்க. இந்த நாளில் இந்த ராகுகால நேரத்தில் ஏற்றுது அப்படிங்கிறது சிறப்புங்க. உங்களால் ராகுகால நேரத்தில் வழிபட முடியாதவங்க காலபைரவருக்கு காலை 6 to 9 PM இரவு 6 to 9 PM நீங்கள் வழிபடலாங்க. அதாவது உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அன்னைக்கு நீங்கள் இந்த தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு காலபைரவரை வழிபடும் போது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கடன் பிரச்சனை தீர்ந்துடுங்க. உங்களுக்கு கடன் பிரச்சனையே பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நீங்கள் போய் காலபைரவரை சரணடையும் போது நிச்சயமாக உங்கள் கடன் பிரச்சனை தீர்ந்துடுங்க. ஏன்னா இந்த மிளகு தீபத்துக்கு அப்படி ஒரு சக்தி இருக்கு, உங்க கடனை தீர்க்கக்கூடிய சக்தி இந்த மிளகு தீபத்துக்கு இருக்கு. அதே மாதிரி